வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்யாண கூட்டு. நம்ம வந்து நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போம், அங்கே நம்ம சாப்பிடும்போது அங்கே கூட்டு வைக்கிறாங்க இல்லையா சாதத்தில், பொரியல் கூட்டு. அந்த கூட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன சார் கல்யாணம் ஐட்டம் நீங்கள் நிறைய போடுறீங்க, அந்த கூட்டு பண்ணுங்க அப்படின்னு. இன்றைக்கி கேட்ட எல்லாருக்கோசம் இன்றைக்கி கல்யாண கூட்டு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டைக்கோஸ் இதுக்கு வந்து அரை கிலோ வாங்கிக்கிங்க, அரை கிலோ இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஜாம் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணவோ கூட்டவோ நீங்கள் அது பார்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், 75 கிராம் கடலைப்பருப்பு, 75 கிராம் பாசிப்பருப்பு அதாவது பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, தேங்காய் பத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் பேஸ்ட்டாக. தேவையான அளவு உப்பு, கடுகு, எண்ணெய். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் பச்சை பருப்பையும் வேக வச்சிடலாம். இதை ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்குங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்தாச்சு, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இதில் ஒரு 700 ml தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சாச்சு, இது ஒரு 6-7 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த கசகசா, சோம்பு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் ஒரு டவா வச்சுக்கோங்க, டவா நல்லா சூடாகட்டும். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு, சோம்பு, சீரகம், எண்ணெய் தேவையில்லை, இதை அப்படியே நீங்கள் வறுத்து எடுங்க. இப்போ இந்த கசகசா, கசகசா வந்து நல்லா பொரியும். தேங்காய் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இது நல்லா ஆறட்டும். இது ஆறினவுடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு போல் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 8 விசில் வந்துருச்சு, நிறுத்திடலாம், ஸ்டீம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கோஸு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா, இது நல்லா ஆற வச்சு அரைங்க, சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க. இது ஒரு 50 ml எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா, அது போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும். இப்போ நம்ம கோஸை சேர்க்க போகிறோம். கோஸ் வந்து நம்ம தண்ணி கம்மியாக வச்சு அவிச்சு கூட இதில் போடலாம், அவிச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ கோஸு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. கோஸ்லேயே நல்லா தண்ணி ஊடும், அதுலேயே கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கோஸு ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேம் வைங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை திறக்கலாம், ஸ்டீம்லாம் வெளியேறிடுச்சு. இப்போ இந்த குக்கரை திறந்து இதில் இருக்குது இல்லையா தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன டீஸ்பூனில் 1 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும்.
கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது வந்து நீங்கள் இந்த மிளகாய்த்தூள்லாம் போடக்கூடாது, வெறும் பச்சை மிளகாய் காரத்தில் தான் இதை செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 100 ml தண்ணி வச்சுக்கோங்க. 100ன்றது 150 ml வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 12 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு, நல்லா கிண்டி கிண்டி விட்டு வெந்துடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பருப்பு வேக வச்சது இருக்கு இல்லையா, அதை மத்தால லைட்டாக கடைங்க. ஏன்னா அதை வெந்துடுச்சு நல்லா, சும்மா லைட்டாக கடைங்க. இதை அப்படியே இதில் சேர்த்துறாங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்லாம் கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள், நம்ம கல்யாணத்தில் வைக்கிற மாதிரியே அந்த கலர்லாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் சீரகம் சோம்பு கசகசம், இது கூடவே கொஞ்சம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோம்பு மட்டும் கொஞ்சமாக வறுத்து மேலே தூங்குனீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டவா வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. மூடிடுங்க கொஞ்சம் நேரம், சும்மா ஒரு 30 செகண்ட் மட்டும் மூடிட்டு திறந்துடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க. இப்போ அந்த வாசனை வந்து கரெக்டாக வருது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ சூப்பரான கல்யாண கூட்டு ரெடி பண்ணியாச்சு, நல்ல வாசனையாக வருது. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.